Hi children, welcome to the English class. Today we are going to discuss about 5th standard 5th unit Rip Van Winkle story in English. All are listen to me, we are going to listen. Rip Van Winkle. The story is about a Rip Van Winkle, a good natured but lazy man who goes away into the hills and falls asleep. When he awakens 20 years later, Rip finds that quite a few things have changed. Rip Van Winkle ங்கறவங்க ஒரு பாயோட நேம். அவங்க வந்து குட் நேச்சர்ட் பர்சன், ஆனால் அவங்க எப்படி ஒரு லேசியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த தமிழ் மீனிங் ஆஃப் லேசி? LAZY. லேசினா என்னென்னா சோம்பேறி, சரிங்களா? அவன் குட் நேச்சர் பர்சனாக இருந்தாலும் அவன் ஒரு சோம்பேறி. அவன் என்ன பண்ணுறான்னா, சோம்பேறியாக இருக்கிறதுனால ஒரு அவனுடைய வேலையிலேருந்து அவன் தப்பிக்கிறதுக்காக ஹில்ஸ்னால் குன்றுகள், தெரியல, மலை, குட்டி குட்டி மலை தான் ஹில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹில்ஸ் அண்டு ஃபால்ஸ், ஃபால்ஸ்னால் அருவி, அங்கே போயிட்டு தூங்கிடறான். அவன் எழுந்து பார்க்குறப்ப 20 hours ஆகிடுது. அவன் எழுந்திருக்கிறதுக்கே 20 hours ஆகிடுது. அவன் எழுந்ததுக்கப்புறம் சில விஷயத்தை வந்து கண்டு திங்க் பண்ணுறான். என்ன திங்க் பண்ணான்னா, சில சேஞ்சஸ் அவனுக்குள்ள நடந்துக்கிறத அவன் நினைக்கிறான், சரிங்களா? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அடார் லிசன். மெனி இயர்ஸ் அகோ அட் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த Catskill Mountains was a little village. ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபுட்ஹில்னால் வாட் இஸ் த தமிழ் மீனிங் ஆஃப் ஃபுட்ஹில்? மலை அடிவாரம், சரிங்களா? ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருக்குது. இந்த வில்லேஜ் லைவுடைய சிம்பிள், அந்த வில்லேஜ் பார்க்க எப்படி இருக்குது, ரொம்ப சிம்பிள், சாதாரணமாக இருக்குது. குட் நேச்சர்ட் ஃபிலோ நேம்டு ரிப் வேன் விங்கிள். அங்கே ஒரு நல்ல ஒரு குட் நேச்சர்டு பர்சன் ஒருத்தவன் இருக்கான். அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப் வேன் விங்கிள். நம்ம ஸ்டோரியோடைய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப் வேன் விங்கிள். ஹி வாஸ் எ கைண்ட் நெய்பர், ரெடி டு ஹெல்ப் எனி ஒன். அவன் ரொம்ப கைண்டான பர்சன், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பான். எவ்ரி ஒன் இன் த வில்லேஜ் லைக்டு ஹிம், எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த வில்லேஜ் ஷவுட்டட் வித் ஜாய் வென் எவர் தே சா ஹிம் பிகாஸ் ஹீ பிளேடு வித் தெம். எப்பவுமே அவங்க கூட என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்கூடையுமே ப்ளே பண்ணுவான். அதனால் அங்கே இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே ரிப்பன் விங்கிளை ரொம்ப பிடிக்கும். He talked them to fly kites and shoot marbles and told them long stories. Kites, fly kites-na pattam vittirudhu. Nam ellarume enna pannuvom, summer time la pattam da vittirupom, leave time summer times la. Adukapra shoot marbles-na kallu vechi shoot pandrathu. Marbles kallu vechi nam adikkirom la kalladi, adhu dhaan vandu shoot marbles. And told them long story, periya periya story, kutti kutti story, ella story-yume அவன் அந்த சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால எல்லாருக்குமே அவனை பிடிக்கும். அதை விட சின்ன பசங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். த ஒன்லி ப்ராப்ளம் வித் ரிப் வாஸ் தட் ஹி வாஸ் வெரி லேசி. அவங்ககிட்ட இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா, அவன் ரொம்ப சோம்பேறி. அதுதான் அவங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம். ஹி டிட் நோ ஒர்க் ஆன் ஹீஸ் ஓன் ஃபார்ம் அண்ட் ஜஸ்ட் ஐடல் த வே ஹீஸ் டைம். அவன் என்ன பண்ண மாட்டான், அவனுடைய அவனுக்கு சொந்தமாக ஃபார்ம் நல்லா இருக்குது, இருந்தாலும் அங்கே அவன் எந்த வேலையுமே செய்ய மாட்டான். எப்பயுமே எப்படி இருப்பான்னா சும்மாவே இருப்பான். வாட் இஸ் த தமிழ் மீனிங் ஆஃப் ஐடல்? தமிழ் மீனிங் ஆஃப் ஐடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா எதுவுமே செய்யாமல் இருக்கும்ல, அதுதான் வந்துட்டு ஐடல்னு சொல்லுவோம். ஹிஸ் ஃபென்சஸ் வேர் ஃபெலிங் டு பீசஸ். ஃபென்சஸ்னால் ஃபென்சஸோடைய தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா எஃப்இஎன்சிஇஎஸ். ஃபென்சஸ்னால் என்னென்னா
வேலிகள். நம்ம வீட்டில் சுற்றி நம்ம நிலத்தை சுற்றி போடுவோம்ல வேலி, அதுதான் வந்து இங்கிலீஷில் ஃபென்சஸ்ன்னு சொல்லுவோம். வேர் ஃபெல்லிங் டூ பீசஸ், அது ஒன்று ஒன்றா பீஸ் பீஸாக கீழே விழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அதை பாதுகாக்க யாருமே இல்லை, செக்யூர் பண்ண யாரும் இல்லை. ஹிஸ் கவ் வாஸ் கோயிங் அஸ்ட்ரே, அவனுடைய கவ் இருக்குல்ல, அவன் வச்சிருக்க கவ் தடமாறி போயிடுது சரிங்களா. ஏன்னா அதையுமே அவன் கவனிக்கிறது இல்லை. இட்ஸ் கிரே ஆன் ஹிஸ் ஃபார்ம், அவன் நிலத்தில் தேவையில்லாத செடி எல்லாமே வளருது, அதை அவன் சரி பண்ணவும் இல்லை. ரேப்ஸ் கான்ஸ்டன்ட் கம்பானியன் வாஸ் இஸ் டாக் நேம் உல்ஃப், அவனுடைய தோழனா அவன் யாரை வச்சுருக்கான்னா ஒரு டாக் வச்சுருக்கான், அதனுடைய நேம் உல்ஃப். டு அவாய்டு ஒர்க் ஹி உட் வாக் அவே இன் டு த ஃபாரஸ்ட் வித் ஹிஸ் டாக். அவன் என்ன பண்ணுறான்னா நடந்து போகிறான், எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு. ஏன்னா அவனை ஒர்க்கிலிருந்து அவன் எஸ்கேப் ஆகணுங்கிறதுனால, எஸ்கேப் ஆகணும், எந்த ஒர்க்கும் செய்யக்கூடாது அவனை, ஏன்னா பிகாஸ் அவன் வந்து லேசி, அதனால் அந்த ஒர்க்கிலேருந்து அவன் எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக மலைக்கு மேலே போயிடறான். யார் கூடனா அவனுடைய கம்பானியனாக இருக்க டாகு கூட மலைக்கு போயிடறான். ஒன் டே ரிப் ஜஸ்ட் வாக்குடு ஆன் அண்ட் ஆன் அண்ட் ரீச் டு த ஹையஸ்ட் போர்ட் ஆஃப் த மவுண்டைன்ஸ். ஒரு நாள் அவன் என்ன பண்ணிடறான், அந்த வேலையில தப்பிக்கிறதுக்காக மவுண்டைன்னா மலை சரிங்களா, மலையுடைய உச்சிக்கு போயிடுறான். யார் கூடனா அவனுடைய டாக் கூட. இட் வாஸ் லேட் இன் த ஆஃப்டர்நூன் வென் ஹி ரீச்ட் தேர். டொயோட் ஆஃப்டர் இஸ் லாங் கிளைம் ஹி லே டவுன் அண்ட் பிஹேண்ட் டே ட்ரீமிங். அவன் என்ன பண்ணுறான்னா நடந்து போகிறதுக்கு ஈவினிங் ஆகிடுது, ரொம்ப அவன் ரொம்ப ஏறி போனதுனால அவன் ரொம்ப டயர்டாகி படுத்துக்கிறான். அங்கேயே படுத்துக்கிட்டு டே ட்ரீமிங்னா பகல் கனவை காண ஆரம்பிச்சிடான். இட் வாஸ் இன் ஈவினிங் அண்ட் ஹீ ரியலைஸ்ட் இட் வுட் பி நைட் பை த டைம் ஹீ ரீச் ஹிஸ் வில்லேஜ். அவன் நினைக்கிறான், ஐயோ நைட் ஆகிடுச்சு, நம்ம வில்லேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இவன் தான் பாருங்கள் ரிப்பன் மிங்கல், இவன் தான் அவனுடைய டாக். இது பாருங்கள், இதுதான் அவனுடைய டாக் ரிப்பன், உங்களுடைய டாகு தான், இவன் தான் ரிப்பன் சரிங்களா. சடன்லி ஹி ஹியர்ட் எ வாய்ஸ், அவன் வீட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கிறப்ப சடனாக அவன் காதில் ஒரு வாய்ஸ் கேட்குது. ரிப்வேன் விங்கிள், ரிப்வேன் விங்கிள், அவனுடைய நேம் யாரோ சொல்கிறாங்க டூ டைம்ஸ், ரிப்வேன் விங்கிள், ரிப்வேன் விங்கிள். ஹி லுக்டு அரவுண்ட் அண்ட் சோ எ ஷார்ட் ஓல்டு மேன் வித் திக் ஹேர் அண்ட் எ கிரிசல்ட் பியோர்டு வாக்கிங் டுவர்ட்ஸ் ஹிம் வித் எ பாரல். ஓகேவா, என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கூப்பிட்டது யார், நம்ம சுற்றி சுற்றி திரும்பி பார்க்குறான், ஒரு குள்ளமான வயசான ஒரு மனுஷன், ரொம்ப திக்கான ஹேர், அவனுக்கு இருக்கிற திக்கான ஹேரோட கிரிசல்டு பியோர்டு. வாட் இஸ் த தமிழ் மீனிங் ஆஃப் கிரிசல்டு பியோர், நரைத்த தாடி. நரைத்த தாடினா நம்மள்கிட்ட நரமுடி சொல்லுவோம்ல, நரைத்த தாடி இருக்குது அவருக்கு. அவர் நடந்து வராரு, அவர் கையில் ஒரு போரல் எடுத்துக்கிட்டு வராரு. ஹி மேட் சைன்ஸ் டு ஹெல்ப் ஹிம் கேரி த போரல், எனக்கு இந்த போரல் எடுத்துகிட்டு போவ ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்குறாரு. ரிப் ஹரி டு ஹெல்ப் த ஸ்ட்ரேஞ்சர் ஹூ காட் ஹிஸ் ஹேண்ட் டைட்லி. எப்பயுமே நமக்கு தெரியும் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா யார் இந்த ஹெல்ப் கேட்டாலும் செய்வார். அதே மாதிரி தான் இந்த ஷார்ட் ஓல்டு மேனும் இந்த பாரல் எடுத்துகிட்டு வர ஹெல்ப் கேட்குறாங்க, அதே மாதிரி இவனும் ஹெல்ப் பண்ணுறான். டுகெதர் தே ரீச்ட் எ பிளேஸ் வேர் தேர் வேர் சம் மோர் ஆட் லுக்கிங் மென் பிளேயிங் நைன் பின்ஸ் சரிங்களா. அங்கே போகிறான், அங்கே நிறைய பேர் இவரை மாதிரி இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க நைன் பின்ஸ் கேம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நைன் பின்ஸ் கேம்னா இதை காமிப்பாங்க பாருங்கள், அடிக்கிறாங்க பாருங்கள், பாட்டில்ஸ் இருக்குல்ல, ஒரு கல்லில் பாட்டில்ஸ் வச்சு அடிக்கிறாங்க பாரு. நம்ம வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருப்போம், இது இருக்குது பாருங்கள், இதுதான் நைன் பின்ஸ் கேம், தெரியுதுங்களா, இதுதான் நைன் பின்ஸ் கேம். ஹலோ லிசன், இப்போ உங்கள் ஞாபகம் வருது நைன் பின்ஸ் கேம்னா என்னன்ட்டு, இதுதான் நைன் பின்ஸ் கேம் சரிங்களா. அங்கே எல்லோரும் நைன் பின்ஸ் கேம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க.
They were all dressed the same way, and all of them had beards of various shapes and colors. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தாடிலாம் எப்படி இருக்குது பாருங்கள், அவங்களுடைய தாடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதனுடைய ஷேப் வேறு மாதிரி இருக்கா, இதனுடைய ஷேப் வேறு மாதிரி இருக்கா, இவருடைய ஷேப் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இது எல்லோ கலர், இது ரெட் கலர், க்ரீன் கலர், சரிங்களா, ஒரே ஸ்டைலில் தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பியர்ட், அவங்களுடைய தாடி மட்டும் சேஞ்ச் ஆகியிருக்கு, சரிங்களா. ஒன்ஸ் அகைன் இந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன் பாருங்கள். இவனுடைய லேசினஸ்னால் இவன் ஒரு இடத்துக்கு வந்துடுறான். வந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஓல்டு மேனை பார்க்குறான். அங்கே நைன் பின்ஸ் கேம் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட தாடியெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவனுடைய லேசினஸ்னால் என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த கண்டினியூஸ் ஸ்டோரி பார்க்கலாம், சரிங்களா. என்னோட கண்டினியூஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரிங்களா. தேங்க்யூ.